ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு, விளாடிமிர் புதின் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத பற்றி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். அந்த காலத்துல பனிப்போர் சமயத்துல சோவியத் யூனியன் தன்னுடைய இராணுவ வலிமையை பல மடங்கு அதிகரித்து பொருளாதாரத்துல கோட்டை விட்டாங்க. சோவியத் யூனியன் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல சோவியத் யூனியனோட அணு ஆயுதங்கள் அனைத்துமே ரஷ்யா கிட்ட தஞ்சம் அடைஞ்சது. எனவே ரஷ்யாவோட அணு ஆயுத களஞ்சியம் அப்படிங்கிறது மிக பெரியது, வரலாற்று சிறப்பு மிக்கதுன்னே சொல்லலாம். பனிப்போரின் போது சோவியத் யூனியன் கிட்ட சுமார் 40,000 அணு ஆயுதங்களும், அமெரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா சுமார் 30,000 அணு ஆயுதங்களும் இருந்திருக்கு. பனிப்போருக்கு பின்பு செய்யப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்களின் படி இரண்டு நாட்டிடமும் இருந்த அணு ஆயுதங்கள்ங்கிறது படிப்படியா குறைக்கப்பட்டது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இரண்டு நாடுகள் கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் சிதம்பர ரகசியம் கிடையாது. அந்த அணு ஆயுதங்களை ரெண்டு நாடுகளும் எப்படி செலுத்த போறாங்க, பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல இருக்கிறது தான் விவகாரமே. அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது பற்றிய விவரங்களை ஒரு ஸ்டேட்மெண்டாவே வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு 2020 வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட 5,428, ரஷ்யா கிட்ட 5,977 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி, இவங்க கிட்ட இந்த மாதிரினா சீனா கிட்ட மொத்தமா 350 அணு ஆயுதங்கள், பிரான்ஸ் கிட்ட 290 அணு ஆயுதங்கள், பிரிட்டன் கிட்ட 225 அணு ஆயுதங்கள் இருக்கிறதா அந்த அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்கு. இதுல ரஷ்யா கிட்ட இருக்கிற சுமார் 1,500 அணு ஆயுதங்கள் எல்லாமே ஓய்வு பெற்றவை, அதாவது செயல்பாட்டுல இல்லாதவை அப்படிங்கறத தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதனோட ஸ்லீப்பிங் ஸ்டேஜை நம்ம எப்போது வேண்டுமானாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் தற்போது பலருடைய பயமும். ஓய்வு பெற்றவை அப்படிங்கறத செயல்பாட்டில் இல்லாதவை அப்படின்னு சொல்லலாம், தற்போது உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் 2,889 அணு ஆயுதங்கள் இருப்பு வைக்கப்பட்டு இருக்கு. சுமார் 1,588 ஆயுதங்கள் உபயோகிக்கிறதுக்கு தயார் நிலையில வச்சிருக்காங்க. அமெரிக்க விஞ்ஞானிகளுடைய கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வைத்து பார்க்கும்போது 1,588 வெப்பன்கள்ல சுமார் 812 ஆயுதங்கள் பாத்தீங்கன்னா நிலம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலும், சுமார் 576 நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து ஏவப்படக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலும், சுமார் 200 ஆயுதங்கள் கனரக குண்டுவீச்சு விமானங்களிலிருந்து ஏவறதுக்கு தயார் நிலையில வைக்கப்பட்டு இருக்கிறதா தெரியுது. சரி, ரஷ்யாவோட நிலைமை இப்படி இருக்க அமெரிக்கா எப்படி? அமெரிக்கா கிட்ட சுமார் 1,644 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதாவது உபயோகிக்கிறதுக்கு தயார் நிலையில தான் வச்சிருக்காங்க. அமெரிக்கா ரஷ்யா இந்த இரண்டு நாடுகள் கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாவே உலகத்தை பல முறை அழிக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். இந்த அணு ஆயுதங்களை ரெண்டு நாடுகள்ல யாரு செலுத்துறாங்க, எப்படி செலுத்துறாங்க அப்படிங்கறதுல இருக்கிறது தான் விவகாரமே. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுமே நிலத்திலிருந்து ஏவற மாதிரியும், கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடியதாகவும், விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடியதாகவும் ஆகிய மூன்று முறைகளிலும் அணு ஆயுதங்களை செலுத்துறதுக்கான ஆற்றலை பெற்றிருக்காங்க. இதுல எந்த ஒரு வழி அடைபட்டாலும் கூட இரண்டு நாடுகளும் மற்றொரு முறையை கண்டிப்பா கையில் எடுப்பாங்க. மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட எக்கச்சக்கமான ஏவுகணைகளை வச்சிருக்காங்க. அவற்றில் சுமார் 400 கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அணு ஆயுதத்தை தாங்கி செல்லக்கூடிய திறன் படைத்தவையா இருக்குது. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி சுமார் 1,185 அணு ஆயுதங்களை எதிரி நாட்டின் மீது ஏவக்கூடிய திறன் கொண்டது. கடல் வழிய பொறுத்து ரஷ்யா கிட்ட சுமார் 10 அணுசக்தியில இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சிருக்காங்க. இத்தகைய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி சுமார் 800 அணு ஆயுதங்களை ஏவ முடியும். அதோடு மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட சுமார் 60-70 வரையிலான அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானங்களும் இருக்குது. ஆக மொத்தம் அமெரிக்காவோட அணு ஆயுத கூட்டமைப்பு 2022 வெளியிட்டிருக்கிற அறிக்கையை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவும் சீனாவும் தங்களோட அணு ஆயுதங்களை நவீனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவும் நவீனப்படுத்துறாங்க, இருந்தாலும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா சீனா அதிக அளவுல இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்களாம்.
சோ இந்த விஷயம் உலக அளவுல பலம் மிகுந்த நாடுகளுக்கு இடையே அணு ஆயுத போட்டியை இன்னுமே வேகப்படுத்தி இருக்கு. அணு ஆயுதங்கள் தொடர்பான ரஷ்யா மீதான குற்றச்சாட்டை விளாடிமிர் புதின் மறுக்கிறாரு. அமெரிக்கா தான் புதிய வகை அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதற்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு புதின். 1991 சோவியத் யூனியன் சரிந்த பிறகு மிக சில நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா 1992, சீனா மற்றும் பிரான்ஸ் கடைசியா 1996, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 1998, இறுதியா வடகொரியா 2017 சோதனைகளை நடத்தி இருக்கிறாங்க. சோவியத் யூனியன் கடைசியா 1990 சோதனையை செஞ்சாங்க. அதற்கு பிறகு ரஷ்யா எந்தவித அணு ஆயுத சோதனைகளிலும் ஈடுபடல. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி சுமார் 1185 அணு ஆயுதங்களை வைத்து எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்கு. கடல் வழியை எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யா கிட்ட சுமார் 10 அணுசக்தியில இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறதா. இத்தகைய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி சுமார் 800 அணு ஆயுதங்களை ஏவ முடியும். அதோடு மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட சுமார் 60-70 வரையிலான அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய விமானங்களும் இருக்குது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் கையில இருக்குது, ஆனா அவற்றை ஏவலாம்னு சொல்லி ஆர்டர் போடுறது யாரு? அதுல டவுட்டே வேண்டாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புத்தினை தவிர வேறு யாரோட கையிலும் இந்த பொறுப்பு இல்லை. ரஷ்யாவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் நான் ஸ்ட்ராட்டஜிக் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் புத்தினோட முடிவு தான் இறுதியானது. ரஷ்யாவில் செகெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிரீஃப் கேஸ் இருக்கு. இது எல்லா நேரத்திலையுமே விளாடிமிர் புத்தின் கிட்ட இருக்குமா. மேலும் ரஷ்யாவோட பாதுகாப்பு அமைச்சரான செர்ஜே சொயூகு மற்றும் தற்போதைய பொது ஊழியர்களுடைய தலைவர் வலாரி ஜெராசிமோவ் ஆகியோர்கிட்ட இந்த பிரீஃப் கேஸ்கள் இருக்கிறதா ராய்டர் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரீஃப் கேஸ் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கான எக்யூப்மெண்ட். இது விளாடிமிர் புத்தினை அவருடைய ராணுவ உயர் அதிகாரிகளோடு இணைக்குது. இதை பயன்படுத்தி மிகவும் ரகசியமான கஸ்பேக் அப்படிங்கிற மின்னணு கட்டளை வழங்கப்பட்டு அந்த கட்டளை பாதுகாப்பான நெட்வொர்க் வழியா ராக்கெட் படைகளுடன் இணைக்குது. இந்த கஸ்பேக் கட்டளை கவுகாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு அமைப்போடு இணைக்கப்படுது. ரஷ்யா மீது நியூக்ளியர் வெப்பன் தாக்குதல் நடந்திருக்கு, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதிபர் புதின் நினைச்சாருனா அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பிரீஃப் கேஸை பயன்படுத்தி கட்டளைகளை பிறப்பிப்பாரு. அந்த கட்டளை நேரடியாக உயர் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு போகும். அவ்வாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அணுசக்தி தாக்குதல் மட்டும் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா புதின் ஒரு கடைசி முயற்சியா டெட் ஹேண்ட் அல்லது பெரிமீட்டர் அமைப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஆக்டிவேட் செய்வார். அதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாம் தன்னுடைய கைகளில் இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமாகவும் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் மூலமாகவும் ரஷ்யாவோட அந்த பறந்து விரிந்த ஆயுத களஞ்சியத்திலிருந்து அணுசக்தி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராய்டர்ஸ் தன்னுடைய செய்தியில தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.